வெல்கம் பேக் டு புயல் கேமிங் சேனல். நான் உங்கள் டிகே. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஃப்ரீ ஃபயர் ஏற்றா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பீனிக்ஸ் வாய்ஸை பற்றி போட்டாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பக் இருக்குது ப்ரோ, எனக்கு பிளாக் ஸ்க்ரீன் வருது, வைஃபை ப்ராப்ளம், எனக்கு ஓஎஸ்ஏ ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் வீடியோவும் இது இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போனிக்ஸ் யூசரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. இது ஓஎஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராகோன்ற ஒரு ஓஎஸ். இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லாக் எதுவுமே கிடையாது, இது வந்து வேறு லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் நீங்கள் ஓஎஸ் எப்படி போடுறது அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்லித்தரேன். அதனால் வந்து நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான ஆல் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போனிக்ஸ் ஓஎஸ் கிடையாது, அதே மாதிரியே தான் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஓஎஸ், இதுவும் பக்காவாக இருக்குது. 2GB ரேம் லேப்டாப்புக்குலாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. ஓஎஸ் ஆனால் ஒர்க் ஆகும்பா, ஆனால் ஆஃப்லைன் இது ஏற்றுக்கோங்க, ஆஃப்லைன் கேம்ஸ் தான் விளாட முடியும். ஓகே, வாங்க அந்த ஓஎஸ் எப்படி போடுறது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ஸ்ட்ராகோ ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் குரோம்குள்ளே போய்க்கோங்க. ஓகேவா, எந்த ப்ரௌசர் இருந்தாலும் ஓகே. ஏன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரோம் இருக்குது, உங்கள்கிட்ட எது இருந்தாலும் ஓகே. என்னோடய லேப்டாப்போட இதான் ஸ்பெக். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான், 4GB ரேமு. எனக்கு ப்ராசஸர் என்னன்னு சரியாக தெரில, பார்த்துக்கோங்க. விண்டோஸ் 10 தான் ஓகேவா, லெனோவா. கடைசி இயர் கவர்மெண்ட்டில் கொடுத்தது தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஹை லேப்டாப்லாம் கிடையாது, கவர்மெண்ட் லேப்டாப் தான். நீங்களும் கவர்மெண்ட் லேப்டாப் தான் நிறையா பேர் வச்சுருப்பீங்க, ஏன்னா 12th முடிச்சுட்டு 11th கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்களும் நிறையா பேர் வச்சுருப்பீங்க. டேரெக்டாக ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதிலேயே போனிக்ஸ் ஓயஸும் வச்சுருக்கேன், சாரி பீனிக்ஸ் ஓயஸாக அதுவும் வச்சிருக்கிறேன். அப்புறம் இந்த ஓயஸையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே லேக்லாம் இருக்குதா, சரி லேக்லாம் அவ்வளோ காலம் இல்லை. நீங்களே பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன், அப்படிலனா அதை நீங்கள் பார்த்து கூட டைப் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகேவா, அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை டைப் கூட பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கிட்டேன், நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து ஷோ ஆகும், இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராகோ ஓஎஸ் 2.0.8 அப்படின்னு இருக்கா, அதை வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக உங்களுக்கு டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் ஓஎஸை டவுன்லோட் பண்ணணும். ஓஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 877 MB, கிட்டத்தட்ட 900 MB வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB கூட போதும். ஓஎஸுக்கு நீட்டாக ஓஎஸ் போட்டு உங்கள் லேப்டாப்பில் கேம் ஏற்றி வச்சிடலாம். அடுத்த நாள்லேருந்து ப்ளே பண்ணவே ஆரம்பிச்சிடலாம், 1.5 GB இருந்தாலே போதும். ஓகேவா, நிறைய பேர் எல்லாம் டேட்டாலாம் நிறையா போட்டுட்டு தான் இருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏற ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி காமிச்சிக்கிறேன். இதெல்லாம் வந்து இவ்வளோ நேரம்லாம் ஏறிச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் ஆச்சு என்னோடய இதுக்கே டேட்டாக்கே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி காமிச்சிக்கிறேன். முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இருக்குது அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ப்ரோ, ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வாய்ஸ் மெசேஜ்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏதாவது ரிப்ளை பண்ணிடுவேன். அதனால் சொல்யூஷன் தெரிஞ்சு அப்படின்னா நான் டக்குனு வீடியோவும் போட்டுறேன், எல்லாமே நான் உடனே ரிப்ளை கொடுத்துறேன். அதனால் முடிஞ்சளவுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராமே அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்டில் பண்ணிங்கனாலே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் எல்லா கமெண்ட்டுக்குமே. ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு காமிச்சிக்கிறேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏறிடுச்சு, நான் கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரே MB தான் ஏறணும். ஏறினதுக்கப்புறம் ஷோ ஃபோல்டர் காமிக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு நான் எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரேன். பார்ட் 2 வீடியோ வேணுமா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால் பார்ட் 2 வீடியோ மேக் பண்ண முடியும். நிறைய பேர் பார்ட் 2 போட்டு வச்சிங்க அப்படின்னா சரி ஓகே பார்த்துட்டு நிறையா பேர் கேட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் டவுன்லோட் ஆயிருக்கு. இந்த ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நான் சும்மா நார்மலாக முன்னாடி வச்சுக்கிறேன் டெஸ்க்டாப்பிட்ட வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு இந்த இது வந்து என்னடா பேப்பராட்டு இருக்குது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோமுக்கு போய்க்கோங்க. க்ரோமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் ஏற்றணும், அது வந்து பார்த்திங்கன்னா லிங்க்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு வின்ரார் அப்படின்னு அடிங்க, WINRAR. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பு தேவை, வின்ரார் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் போய் டைப் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை நார்மலாக ஃபஸ்ட்டே ஒரு லிங்க்கு ஷோ ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா வின்ரா டவுன்லோட் வின்ரார் அப்படின்றது இருக்கும், பைனவும் கொடுக்காதீங்க. டவுன்லோட் வின்ரார் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் வின்ரார்னு மறுபடியும் காமிக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக கீழே பாருங்கள் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 to 8 MB வரைக்கும் தான் இருக்கும், ரொம்பலாம் கிடையாது. சாரி 3 MB தான் நினைக்கிறேன், தெரில. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 3 MB தான் இது வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஷோ ஃபோல்டர் கொடுத்து இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே எடுத்து வச்சுறேன், நீங்களே பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஃபயர் லேக் ஆகாமல் விளாட்லாம், பக்காவாக கிடைக்குது. நான் ஆல்ரெடி போனிக்ஸ் ஒய்ஸும் பீனிக்ஸ் ஒய்ஸும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விண்ட்ரா ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை போய் கிளிக் பண்ணிங்க அப்படினாலே இப்படி இன்ஸ்டாலிங் அப்படின்றத காமிக்கும். இன்ஸ்டால் பண்ணோன்னே இன்ஸ்டால் ஆகாது. இப்போ இந்த ஒரே ஒரு ஓகேவை மட்டும் கொடுங்க, வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு ஓகேவை மட்டும் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுனால வாய்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் திக்குது. ஓகேவா, எப்படி இருக்குது அப்படிதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டு இந்த அப்சாகோ வாய்ஸ் பேப்பர் மாதிரி இருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா புக் அடிக்க வச்ச மாதிரி மாறிடும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக் ஹேர் அப்படின்றத கொடுத்தாலும் ஓகே, எக்ஸ்ட்ராக்குன்றதை நீங்கள் எது கொடுத்தாலும் ஓகே. நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கீழே கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக ஆரம்பிச்சிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் அப்சாகோ வாய்ஸ் அப்படின்றதுல அதை வந்து பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் ஓகே தான் நண்பா. ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம்னாவது ஆகும் இது வந்து இது இன்ஸ்டால் ஆக. நான் எல்லாமே கரெக்டாக டைமோட மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் சொல்கிறீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்படின்னாலே அந்த பிளாக் ஸ்க்ரீன் போயிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாய்ஸ் போடும் போது அப்படி தான் இருக்கும். லேப்டாப்னால அப்படி தான் இருந்தால் நம்ம ஹை இது வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குனு இதாயிரும். நம்ம இருக்கிறதே கவர்மெண்ட் லேப்டாப் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓஎஸ் ஏறிடுச்சு, சரி ஓஎஸ்ன்ற பாருங்கள் எக்ஸ்ட்ராக் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ராக் ஆனோடனே மேலே பாருங்கள் அப்சாகோ ஓஎஸ் 2.08 அப்படின்றதே வந்துருச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போங்க, அந்த ஃபோல்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ரெண்டாவதாக ஒன்று அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்குது. எனக்கு கொஞ்சம் பக்னால அது காமிக்க மாட்டேது, நான் செகண்ட் டைம் உள்ளே போகும்போது காமிச்சிடும் பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கே தெரியுதா இல்லையா அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னால ஒரு அதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இது பண்ணுறது. நீங்கள் இது வரைக்கும் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வேறு லெவல். இது வரைக்கும் எல்லாமே ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான். நானும் செக் பண்ணி தான் உங்களுக்கு தரவா இதோட இந்த வாய்ஸை நான் 2 வாட்டி என் லேப்டாப்பில் போட்டு போட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எவ்வளோ தூரம் பார்த்தீங்க அப்படின்றத டைம் லைன் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுத்து இதை ஓகே கொடுத்துக்கோங்க. நான் ப்ராப்பராகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் இதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கே இதாகிச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அப்சாக இதுவே கரெக்டாக அந்த ஃபைலுக்கு கொண்டாந்துருவோங்களா, வேறு எதுவுமே நீங்கள் தேடவே தேவை. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களை அந்த ஃபைலுக்கு கொண்டு போயிடும். பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு வெளியே வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அதை டபுள் கிளிக் பண்ணும். ஓகேவா, ஒரு கிளிக் பண்ணக்கூடாது, டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். ஓப்பன் கொடுக்காதீங்க, போய்ட்டு அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், இப்படி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அதர் எஃப்ஐன்னு இருக்கதா அதை கொடுத்துட்டு 32 GB கொடுத்துக்கோங்க, 32 GB கொடுத்துக்கோங்க. எப்பொழுதும் போல தான் என்னோடது வந்து பார்த்திங்கன்னா டீல தான் இடம் இருக்குது, டிஸ்க் டீல. உங்களோட எதில் இடம் இருக்கோ அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னாலே போதும், அவங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்னாலும் சரி, சின்ன டவுட்டாக இருந்தால் சின்ன டவுட்லேருந்து பெரிய டவுட் எது வரைக்கும் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்ஸ்டாலிங் காண்டக்ட் பண்ணலாம். இன்ஸ்டால் காண்டக்ட் பண்ணால் கொஞ்சம் குயிக்காகவே ரிப்ளை பண்ணிடுறேன், கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிடுறேன். நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை, இதுதான் நண்பா இன்ஸ்டால் ஆவா. எப்படியும் மேக்ஸிமம் 10 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டைமிங் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4:17 நண்பா, அதை பார்த்துக்கோங்க. கீழே ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற டைமை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஓகேலாம் கேட்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓகேலாம் கொடுத்துக்கோங்க. இதனால ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா போனிக்ஸ் வாய்ஸையும் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த வாய்ஸையும் போடுறதுனால எனக்கே கொஞ்சம் லேப்டாப் போயிருமோன்னு நினச்சேன், அப்படிலாம் இல்லை, எனக்கே சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா 4:18 ஓகே, 4:18 இது ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேவா, ஸ்கிப் பண்ணி போட்டால் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். டைம் பார்த்துக்கோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம்னாவது ஆகுது. நான் பார்த்துட்டேன், 20 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஓகே, நான் கொஞ்சம் ஸ்டக் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் வாய்ஸ் வளரும், எப்படி இருக்குது அப்படின்றத வரக்காக சொல்லிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, நீங்களே பார்த்துக்கோங்க. 34 தான் ஏறி முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரீபூட்டாக ஃபினிஷான்னு கேட்கும். நீங்கள் அதில் எது கொடுத்தாலும் ஓகே, என்ன பொறுத்தளவு வந்து ரீபூட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ரீபூட் கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ஆகாது பாருங்களேன். அதாவது எப்படி உங்கள் லேப்டாப் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும், சடவுனே ஆகாது. இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க மட்டும்தான் உங்களுக்கு புரியும். எது வரைக்கும் பார்த்துறீங்க அப்படின்றத மறக்காமல் டைம் லைன் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் நவுன் கேட்குதா, ரீபூட் நவுன் கேட்டோன்னே இந்த மாதிரி ஒரு ஓகே கேட்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னாலே ஓஎஸ் போயிடும். என்னடா ஓஎஸை காணா அப்படின்றத நீங்கள் தேடுவீங்க, ரீபூட் ஆகாது. இதுக்கு தான் சொல்யூஷன் நான் சொல்கிறேன். இது மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. நானும் ஃபஸ்ட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு நினச்சேன், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எதுவுமே ஆகலை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர்னு தான் ஓகே, லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஷட் டவுன் பண்ணும்போது நம்ம மொபைலில் தான் கேப்சர் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் நான் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் நண்பா எடுத்திருக்கேன். மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என் லேப்டாப் வந்தாச்சு. வந்துட்டு வந்து நான் டோட்டலாக வந்து ஷட் டவுன் பண்ண போகிறேன். ஷட் டவுன் பண்ணுறதுனால தான் நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ண முடியாதுல ஷட் டவுன் பண்ணுறதுனால, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷட் டவுன் பண்ணியாச்சுப்பேன்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் கேட்குது. இதெல்லாம் எல்லாத்தையுமே எப்பொழுதும் போலே க்ளோஸ் கொடுத்துவோங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. சவுட் ஆன் ஆகிட்டு நான் மறுபடியும் அகைன் ஆன் பண்ணி எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் ஆன் பண்ணிக்கும். இது கவர்மெண்ட் லேப்டாப் தான், நீங்களே பாருங்கள். கடைசி இயர் கொடுத்தது தான், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா கடைசி இயர் கொடுத்தது தான். நம்ம 2GB ரேம் லேப்டாப்பில் வீடியோஸ் போடலாம் மாட்டது சொல்லுங்கன்னா ஓஎஸ் ஏற்றி ப்ரோ செக் பண்ணி போடு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்பொழுதும் போல தான் உங்கள் விண்டோஸ் தான் இப்படி வரும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் விண்டோஸ் வந்த உடனே இப்போ பாருங்கள் மூணு கேட்கும், விண்டோஸாக பேனிக்ஸ் ஓஎஸாக இல்லை வந்து குரூப் டூ ஃபார் விண்டோஸாக தான் நம்ம போட்ட ஓஎஸ். ஓகே, நம்ம கடைசியாக போட்ட அப்ஸ்ட்ராகோ ஓஎஸ் அது தான். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கொஞ்சம் நேரம் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குன்னு இதில் எல்லாம் நீங்கள் பயப்படவே கூடாது. லேப்டாப் சேஃப் தான் நண்பா, எந்த ஒரு ஃபைலும் எரேசரும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாதுன்னு ஏன்னா வீடியோவில் சொல்லி ஆகணும். நிறைய பேர் ஃபைல் எரேசர் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க, எரர் ஆகுது கரெக்ட் ஆகுது எதுவுமே கிடையாது நண்பா, சூப்பராக சூப்பராக இருக்குது ஓஎஸ். இப்படி கொஞ்ச நேரம் பிளாக் ஸ்க்ரீனில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கவர்மெண்ட் லேப்டாப் அப்படின்றது மறுபடி ஃபஸ்ட்லேருந்து ஆன் ஆகும். இது மாதிரி இடத்துலலாம் நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கவே கூடாது. அதெல்லாம் சொல்கிறேன்னா அவங்களாம் நிறையா பேர் ப்ரோ எனக்கு ஒர்க் ஆக மாட்டேதுன்ட்டு இதை பார்த்துட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸே கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே வெல்கம் டு ஏதோ குரூப்போ ஏதோ ஒன்று வர ஆரம்பிச்சிடும் சிஆர்யூபின்னு. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டுன்னு, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மட்டும் கையை எடுத்துருங்க, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கலர் கலராக வர ஆரம்பிச்சிடும், அப்ஸ்ட்ராகோ அப்படி இப்படி கேமர்ஸ் அதுன்னு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வர ஒரு 10 seconds ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 seconds இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இதெல்லாம் வந்து ரொம்பலாம் ஒர்க்கு கிடையாது, நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அதனால் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்றத நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் லைக் தான் வந்து பகுதி தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனல். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வர ஆரம்பிச்சு அப்ஸ்ட்ராகோ இப்படின்னு சுற்றுறது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 minutes வச்சுக்கோங்க, சரி 5 to 10 minutes வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், இப்படியே தான் சுற்றும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நானே வெயிட் பண்ணி தான் இது பண்ணி நான் 2-3 போடவும் எனக்கு பழகிருச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட் வாட்டி போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுற்ற வாய்ப்பு இருக்குது, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி முடிச்சுட்டு எப்படி வருன்றதே நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு அப்ஸ்ட்ராகோ அப்படின்ற ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக ஆயிடுச்சு. நான் இதுக்கு மேலே அதை ஓப்பன் பண்ணி உள்ளே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஓகே கேட்குது, நான் ஓகேன்றதை கொடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் இதுக்குலாம் அக்ரி கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா எப்போதுமே நான் மொபைல் மாதிரி தான் இது. இதில் உங்களுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணுறதுனால இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க, நான் இங்கே கனெக்ட் பண்ணல, இதில் வைஃபை ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். எதுக்காக இருந்தாலும் நான் வீடியோ போட்டுருவேன். இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது பக்கா ப்ரோ, அதாவது எனக்கு போனிக்ஸ் வாய்ஸ்க்கு இது பெஸ்ட்டாக தோணுது ப்ரோ அப்படின்னாலும் ஓகே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாய்ஸ் மெசேஜ்னால் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிடுறேன். இதில் வைஃபை ப்ராப்ளம்லாம் இல்லை, நிறைய பேர் அதிலே வைஃபை ப்ராப்ளம் சொல்லியிருந்தீங்க, வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பீனிக்ஸ் வயசுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராகோ வயசு இதான் அப்புறம் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படா நான் ஏபிகே, அதாவது நான் இப்போ டேரெக்டாக ஃப்ரீ ஃபயர் ஏற்றுறது அப்படின்னா ஏபிகே பியூருன்ற ஒரு ஆப்ஷன் இதிலே கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனோடனே அப்டேட் கேட்கும், அப்டேட்லாம் கொடுக்காதீங்க. டேட்டானா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டில் தான் இருக்கணும், வைஃபை போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா கனெக்டில் வச்சுக்கோங்க. ஓகே, கனெக்ட்லேயே வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சிக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஃப்ரீ ஃபயர்னு டேரெக்டாக அடிச்சு ஏற்றிக்கலாம், இதில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீ என்னடா ஏடிவி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போடுறா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி காமிக்கணும்ல, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நானும் உங்களுக்கு பெசாட்டுக்கு ஃப்ரீ ஃபயர்னு ஏற்றி காமிச்சிடலாம், கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது, கொஞ்சம் ரொம்ப நைட் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இதுக்கு எவ்வளோ நேரம் தெரியுமா ஆச்சு, ஒரு 1 hour ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓஎஸ் போடவே. அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி காமிச்சு அப்படின்னா நைட்டில் உங்களுக்கு தெரியாது, இது நைட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஏற்றிக்கிறேன், ஏடிவி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பை ஏற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் ஏபிகே பியூருக்குள்ளே போய்க்கிறேன், போயிட்டு நான் ஃப்ரீ ஃபயர் டேரெக்டாக இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 MB கண்டிப்பாக 600 MB செலவாகும். ஃப்ரீ ஃபயர்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டே ஒன்று வரும், அதை அப்படியே இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சலாம். ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கும் சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேம் பேஜ் அப்டேட் தான், ரேம் பேஜ் அப்டேட்டை நம்ம இன்ஸ்டால் கொடுத்துருவோம். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் மாதிரி தான், இது என்ன அப்படின்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ உங்கள் இந்த ஐடி அதாவது இந்த ஃப்ரீ ஃபயரில் போய்ட்டு விளாண்டா அப்படின்னா உங்களுக்கு பேன் ஆகும், ஐடி பேன் ஆகும் நிறையா பேர் நினைக்கிறீங்க, வாய்ப்பே இல்லை. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் விளாண்டுட்டுருக்கேன், கற்றுக்கிட்டுருக்கேன். எப்படியோ மவுஸ் ரெடி பண்ணவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டக்கு டக்குன்னு இந்தமாரி போடலாம். வேணும் அப்படின்னா எந்த வீடியோனாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் இந்தந்த இடத்துல திக்கி இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள், ஏதாவது மறந்து கிடந்து வேறு ஏதாவது சொல்லியிருந்தாலும்.
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு 7 ஏறிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏறதுக்கப்புறம் அதுவே இப்படி ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டாலிங் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு இதுலையுமே கிளிக் பண்ணவே தேவையில்ல. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் மாதிரி மொபைல் எப்படி இன்ஸ்டால் ஆகும் அதே மாதிரி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஓபிபி ஃபைல்ஸ் அப்படின்னு வரும். ஒரு 100 கேக்கு தான், மெதுவாக ஏறட்டும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது 100 ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகாது. அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. அதை பாருங்களேன், நிறைய பேர் அந்த இடத்துல தான் நீங்கள் பயப்படுறீங்க. ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சொன்னதும் அதான் ப்ரோ எனக்கு பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம்ன்றது. அதுக்கு சொல்கிற வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ராக்கிங் ஆகுது. அதாவது ஃபைல் கரெக்டாக போய் அதோட ஓபிபியில் அதுவே செட் ஆகிக்கும். நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட்டு எந்த இடத்துலையுமே பண்ணவே தேவை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலிங் அப்படின்னு காமிக்குதா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் மட்டும் டச் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு இது ஒரு செகண்ட் கணக்கு தான் ஆகும். ஒரு 10 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலே ஆயிடுது. நான் அதையும் செக் பண்ணிட்டேன், பக்காவாக இருக்குது இந்த ஓஎஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக விளாட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோக்கா தெரியல, இருந்தாலும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓப்பன் கேக்குதா, நீங்கள் அப்படியே ஓப்பன் கொடுத்தாலும் ஓகே தான், அப்படியே டன் கொடுத்தாலும் ஓகே தான். நான் டன் கொடுத்து வெளியே வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு போய் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக. நீங்கள் மற்ற எந்த கேம் வேணாலும் விளாண்டுக்கலாம் நண்பா, பப்ஜி ஏற்றிக்கலாம், பப்ஜி மொபைல் வந்துருச்சு. ஆனால் கவர்மெண்ட் லேப்டாப் ஏற்றுனா கண்டிப்பாக லேக் ஆகும் நண்பா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஃப்ரீ ஃபயரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக்லாம் இல்லை, நீங்களே பாருங்கள் பக்காவாக இருக்குது. ஸ்மூத்தில் வச்சு விளாடும் போது பர்ஃபெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒய்ஸ் ஒர்க் ஆகலைன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு ஒய்ஸ் ரெடி பண்ணி போடுறேன். போனிஸ் ஒய்ஸ் பீனிக்ஸ் ஒய்ஸ் விசஸ் அப்ட்ராகோ ஒய்ஸ் போடலாமா அப்படிதான் சொல்லுங்கள். 2GB ரேம் லேப்டாப்புக்கு எது ஒர்க் ஆகும் எது செட் ஆகும் அப்படின்றது வேணும்னா கேளுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் ஒரே ஒரு கமெண்ட் தட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா ஆஃபாக பார்த்தீங்களா அப்படின்றத ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் ஒரு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே தான் நிற்கும். நீங்கள் பாருங்களேன், நான் ஸ்கிப் கூட பண்ணி காமிக்கவே இல்லை, இந்த எந்த இடத்துலையுமே நான் ஸ்கிப் பண்ணல. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 4X ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 4X ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பாருங்களேன் எனக்கு எவ்வளோ நேரம் உள்ளேயே போயிருக்காது. நான் அப்படி இப்படி வெளியே வெளியே வந்துகிட்டே இருப்பேன். இதுக்கு என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓஎஸ் போட்டு ஃபஸ்ட் டைம் உள்ள வரும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் சொல்கிறேன் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், 4X இதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகுது. அப்படியே நீங்கள் விட்டுட்டா கூட ஓகே, இல்லை கேன்சல் பண்ணி வந்தாலும் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்களேன் அப்படியே வந்துட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. சைடு டிஸ்பிளே வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு போர்ட்ரேட்லா ஸோ ஓகே லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டானு தெரில. வந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கரேனான்னு வந்துருச்சு அப்படின்னாலே ஓபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்து டேரெக்டாக உள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிதான் மறக்காமல் பியா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், போய்ட்றேன். அது அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். மற்ற எந்த வீடியோ வேணாலும் ஓகே, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள், நான் எல்லா வீடியோக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு உள்ளே போனோன்னே நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக், கூகுள் எதை கொடுத்தோன்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் கொடுத்து உள்ளே போனேன். பீனிக்ஸ் ஒய்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்கள் இதிலே சொல்லுங்கள், நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். நிறையா பேர் நேற்று லைவில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ப்ரோ இந்த ஒய்ஸை போட்டு தொலையாயோ யாயா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் போட்டாச்சு. இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு பார்ட் 2 வீடியோ வேணுமானாலும் சொல்லுங்கள். பீனிக்ஸ் ஒய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 கேம் ப்ளே எல்லா ரேம்பேஜ் அப்டேட்டு எல்லாமே போட்டாச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இன்னும் வேறு லெவலான கண்டென்ட்லாம் நான் ரெடி பண்ணிட்டே இருப்பேன். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறித்தனமான கண்டென்ட்லாம் கொடுக்குறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் லைவ் இருக்கும், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. ஓகே, அவ்வளோதான் நண்பா. அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஏற்றியாச்சு. நான் உங்களுக்காண்டி ரோஸும் கொடுத்தேன். லவ் யூ டு ஆல் கைஸ். பை பை. எது டவுட்னா நீங்கள் மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ ஓஎஸ் வந்து ஓஎஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் லேகே இல்லை நண்பா. நானே செக் பண்ணிட்டேன், லேகும் இல்லை, பஃபரிங் எதுவுமே இல்லை. கொஞ்சம் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு எரர் மாதிரி வரும்ல, எப்படி சொல்கிறதுனா அப்பப்போலாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் மட்டும் அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அதான் பிளர் ஆன மாதிரி வருமே, அதை ஒரு வாட்டி அகைன் வெளியே போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து உள்ளே வந்தேன். இந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, பக்காவாக இருக்குது ஓஎஸ். ஓகே கேஸ், போய்ட்றேன். பை பை, டாடா, சியூ. எதுவுனாலும் ஓகே, நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிளர்னு சொன்னது ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டே பீனிஸ் வயசுலேயே சொல்லியிருப்பேன் பார்த்திங்களா. வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது பிளர் மாதிரி வரும்ன்ட்டு அகைன் அதை ஒன் டைம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இந்த ஸ்மால் ஸ்க்ரீன்லேயே வச்சு உள்ள வந்துட்டிங்கனாலே ஓகே. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்துடும். இது அப்ட்ராகோ ஓஎஸ் நண்பா. வேறு ஓஎஸ் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை எமுலேட்டர் சஜஷன் பண்ணுறதுனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் பிரைட்னஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த ஏபிகே பியூர்லேயே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோ பவர் பிரைட்னஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, எனக்கு பக்காவாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன், எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்கள். ஓகே கைஸ், போய்ட்றேன். பை பை, டாடா, சியும். எது வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பை பை, லவ் யூ டு ஆல் கைஸ்.